வாங்க வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் கொத்தா அப்படிங்கிற படத்தோட கதையை பற்றி பார்க்க போறோம். இது நம்ம துல்கர் சர்மா நடிப்பில் திரையங்களில் வந்திருக்கு, பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் மூவி. வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ண உடனே எப்பவும் போல் கொத்தா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பயங்கரமான ரவுடிசம் வந்து உச்சகட்டத்தில் இருக்குது. அந்த ரவுடிசத்துக்கெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் பாய், கண்ணன் தேவன் தீப்புடி, சிஎஸ்கே புடிப்படி. கண்ணன் பாய் தான் வந்து மிகப்பெரிய ஒரு டான் கொத்தால. அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வரணும் இல்லையா, அவர் பிரசன்னை வந்து இறங்குறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு போஸ்டிங் வந்து இறங்குறாங்க. அப்போ பார்த்தவொடனே மொத்த லிஸ்ட்டு எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த லிஸ்ட்டையும் போலீஸ் ஸ்டேஷனில், இவர் தான் ஹையர் ஆஃபீஸர் இல்லையா, மொத்த லிஸ்ட்டு எடுக்கிறாங்க. அதில் வந்து இருக்கிற எல்லா ரவுடிகிட்டையும் போய் சைன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லா ரவுடிகிட்டும் வாங்கிட்டாங்க, ஆனால் இந்த கண்ணன் பாய் கேங் மட்டும் வாங்கவே இல்லை. ஏன் அவங்ககிட்ட தான் வாங்கலையே அப்படின்னு சொன்னோடனே, சார் இல்லை சார் இல்லை, நம்மளாம் அவங்ககிட்ட வாங்கக்கூடாது சார், அவன் நம்மளாக போய் தான் சார் அவங்ககிட்ட வாங்கணும், அவங்களாம் இங்கே வந்து சைன் போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எது என்னது ரவுடினா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வர போயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் பாய் இடத்துக்கே கிளம்புறாரு போலீஸ் படையோட நம்ம பிரசன்னா. அங்கே போனோடனே கண்ணன் பாய் கிளம்பி எல்லாம் மொத்தமாக கேங்காக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லாம் சைன் போடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டாரு. அங்கே சும்மா இருப்பாரா நம்ம கண்ணன் பாய், அவர் வந்து போலீஸ்காரங்களை அடித்து போட்டு பிரசன்னா மண்டை மேலேயே துப்பாக்கியை வச்சு, தம்பி என்ன தம்பி என்ன இது, உங்கள் ஒய்ஃப் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த சுச்சுவேஷனில் எங்கள் ஊரில் மோதலாமா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி பொறுப்பாக எங்கள் ஊரில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு மண்டை மேலேயே தட்டு தட்டி அமுச்சிடுறாங்க. பிரசன்னாக்கு ஒரே வெறுப்பு, எப்படியா இவன்லாம் டான் ஆனால், இவனை எப்படியாவது நம்ம பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற ஒரு ரசையை கேட்கும்போது அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணன் பாயோட ஃப்ரெண்டாக முதல்ல இருந்தவர், அந்த கேங்கில் தான் சுற்றிட்டு இருந்த ஆள் வந்து இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார். அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் வந்து மொத்த கதையை சொல்கிறாரு. ஏதாவது கண்ணன் பாய் அப்படிங்கிறவன் ஒன்றுமே இல்லை சார், முதல்ல வந்து ராஜு அப்படிங்கிறவன் தான் இருந்தால், அவன் தான் வந்து கிங் ஆஃப் கொத்தா, அவன் தான் வந்து இந்த கொத்தாவோட நகரத்துக்கே அவன் தான் வந்து ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு தான், அவனுக்கு கீழே தான் வந்து கண்ணன் தான், நாங்கள்லாமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ராஜு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் துல்கர் சர்மன். அவர் வந்து அவங்க அப்பா மிகப்பெரிய ரவுடியாக இருந்தார், நம்ம ராஜுவோட அப்பா. அந்த அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடுச்சே, நானும் எங்கள் அப்பா மாதிரி ஆகணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து சின்ன வயசுலேருந்தே ரவுடித்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ராஜுக்கு ஒரே ஒரு தங்கச்சி, அவங்களுக்கு அப்பா வந்து ரவுடி, அம்மா வந்து ஒரு சாதாரணமான ஆள். அம்மாவுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது நம்ம ராஜு ரவுடித்தனம் பண்ணுறது, ஆனால் அவங்க அப்பாவை பார்த்து பயங்கரமான ரவுடி ஆகிட்டான். ரவுடி மட்டும் இல்லாமல் அந்த கொத்தானத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறான். அந்த கொத்தானத்தில் எவன் அடியாள்தனம் பண்ணாலும் இவர் போய் அடித்து நொறுக்கி கொலை பண்ணி இஷ்டத்துக்கு போலீஸ்காரங்களே நடுங்கக்கூடிய இடத்துல வந்து இவர் வந்து ராஜு வந்து அவ்வளோ பெரிய டானாக இருக்கிறார். அவங்களுக்கு கீழே இருக்கவன் தான் நம்ம கண்ணன். ஆனால் கண்ணனும் ராஜுவும் பயங்கரமான பெஸ்ட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்தே ராஜு தனிமையாக இருக்கும்போது கண்ணன் தான் வந்து உறுதுணையாக இருந்தனால அவன் வந்து மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு கீழே தான் இந்த எஸ்ஐ எல்லாருமே வந்து இருந்தாங்க. அவங்க எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக எல்லாம் எல்லாருமே ஜாலியாக ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆட்கள் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ வந்து இப்போ மொத்த ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம பிரசன்னாகிட்ட. அப்போ சொல்லும்போது தான் வந்து நம்ம ராஜு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருங்க, அந்த பொண்ணு வந்து தாரா. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே கட்டத்தில் வந்து இவன் பயங்கரமாக ரவுடித்தனமும் பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஒரு ஆள் ரவுடித்தனம் பண்ணுறான்னா ஆப்போசிட் கேங் ஒன்று இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நம்ம ராஜுக்கு ஆப்போசிட் கேங்காக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்னு ஒரு கேங் தான் இருக்காங்க. அவங்க வந்து ராஜு கேங் வந்து ரவுடித்தனம் மட்டும் பண்ணால் அந்த ரஞ்சித் கேங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய போதைப் பொருள் சப்ளை எல்லாம் ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஆனால் இதை வந்து நம்ம ராஜு டேக் ஓவரே பண்ண மாட்டார். நம்ம கண்ணன் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், எப்பா அங்கே பார் ரஞ்சித் எல்லாம் பார் எவ்வளோ காசு கையில் பார்க்குறான், நம்மளும் வந்து நம்ம தான் டான் ஐட்டமில் இந்த ஊருக்கு, நம்ம இனிமேல் இந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா ராஜு வந்து இந்த போதைப் பொருள் தொழில் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஏன் என்னோட லவ்வர், அதாவது லவ்வர் பேர் வந்து தாரா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது போதைப் பொருள், அதனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ராஜு சொல்லிடுறாரு. இப்போ தாரா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க தம்பி வந்து போதைப் பொருளால் தான் இறந்து போயிட்டு, அதனால அப்பிருந்தே வந்து நம்ம தாரக்கு போதைப் பொருள் அப்படிங்கிறதே பிடிக்காது. இப்போ இவங்க ட்ரையாங்கிள் லவ் போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு குறுக்க இந்த கௌசிக்கு வந்த மாதிரி ஒருத்தன் தாராக்கு வந்து கூட படித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பழக ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுடிவை கலக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் ஒரு ஜேர்னலிஸ்ட் வேற ஊர்லேருந்து வந்திருக்கான், அவன் கம்பெனி எங்கோடியே வந்து நீ உங்கள் அப்பாவை கூப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி தாரா வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஆனால் நம்ம ஜாலியாக வந்து ரவுடி தினம் பண்ணிட்டு ஜாலியாக
எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு ஃபன்னாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து நம்ம ராஜு. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ரஞ்சித்தோட கேங் வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க கொத்தால. அப்போ வந்து சில வேத்தை வந்து நம்ம ராஜு போட்டு தள்ளிடுறாங்க. அது வந்து ரஞ்சித்துக்கு பிடிக்கவே பிடிக்காது, எப்படியாவது அவனை போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக சுற்றிட்டு இருக்க ஆள் தான் இப்போ ரஞ்சித்து. ஆனால் நம்ம ராஜு வந்து எப்படிப்பட்ட டான்னா அப்படின்னா அவன் ஏரியாவுக்கே போய் ரவுடித்தனத்தை வந்து எங்கே முன்னாடி காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பேசிட்டு ஒரு ஆள் தான், பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆள் தான் வந்து நம்ம ராஜு. என்னடா இது ஓவர் பில்டப்பாக சொல்கிறீங்களாடா, கதையை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரனே டென்ஷன் ஆகிற அளவுக்கு இவனுங்க வந்து அவ்வளோ பில்டப் தராங்க நம்ம ராஜுக்கு. அவர் கண்ணா பார்த்தா இந்த நடக்கும், கையை அசைச்சா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பில்டப் போடுறாங்க. ஆனால் இவன் ஏன்டா இப்படி இருந்தவன், ஏன் இந்த கொத்தாவை விட்டுட்டு கிளம்பி போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசன்னா வந்து அந்த போலீஸ்காரங்கிட்ட கேட்க, சார் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு இத்து போன காரணம், அது ஒன்றுமே இல்லை. நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவன் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தன் வந்து கூப்பிட்டே இருந்தான் தெரியுமா, வா புள்ள நம்ம ஊரை விட்டு போயிடலாம் இவனை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து இவன் தனியாக பேசிகிட்டு இருக்கிறான். யார் அந்த ஜேர்னலிஸ்ட்டும் தாராங்க வந்து தனியாக பேசிட்டு இருக்கும்போது ரஞ்சித் கேங்கிட்ட அவங்க ரெண்டு பேர் மாட்டிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறத வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம ராஜுக்கு அனுப்பி, இங்கே பார்த்தியா என்ன கேவலமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனை வர வச்சு இங்கே பாரு உனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையை முடிச்சுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து ராஜுவை கூப்பிட்டு ஹீரோயினும் கூட வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அப்போவே ரஞ்சித்துக்கு அங்கே வரும்போதே அந்த ஜேர்னலிஸ்ட் ஓடி போயிடுவான், அச்சோ எனக்கு வந்து இதெல்லாம் கொலையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். இப்போ ரஞ்சித் வந்து என்னப்பா இது இவளையா போய் காதலிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளை பாரு என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தம்பி போதைப் பொருளால் இறந்தனால தாராக்கு வந்து போதைப் பொருளே பிடிக்காது, இது ரஞ்சித்தையும் பிடிக்காதனால ரஞ்சித் என்ன பண்ணுவான்னா ஃபோர்ஸ் பண்ணி வந்து போதைப் பொருள் கொடுக்க ட்ரை பண்ணுவான். அப்போ வந்து என்ன தான் வந்து ஹீரோயின் துரோகம் பண்ணியிருந்தாலும் ஹீரோயினை லவ் பண்ணுறதுனால நம்ம ராஜு எல்லாத்தையும் வந்து அடித்து போட்டு ஹீரோயினும் அந்த ரஞ்சித் கேங்கிட்டேருந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுருவார். கூட்டு போய் விட்டவுடனே என் மூஞ்சிலேயே முழிக்காத உங்கூட நான் வாழ்கிறதுக்கு தயாராக இல்லை, நீ எப்படியோ ஒளிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு மனம் வெறுத்து வந்து ஹீரோயினை வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்து தலைவன் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவான். தண்ணினா தண்ணி ஃபுல் தண்ணி, தலைவன் வந்து உலகத்தையே மலக்கள் அளவுக்கு தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்குது. அதே சமயம் வந்து நம்ம கண்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து அடுத்தபடியாக வந்து டான் ஆகணும் இல்லையா, இப்போ இவன் தான் வந்து தண்ணி அடிச்சிட்டே இருக்கான், சரி நம்ம வந்து இன்னும் அடுத்த கொத்தாவோட கிங்காக நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ரஞ்சித் கேங்கிட்ட போய் நான் வந்து உங்கள் கூட வந்து டீலிங் வச்சுக்கிறேன், நம்ம போதைப் பொருளை கொத்தாவிலையும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போய் டீலிங் போட போகிறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராஜு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன என்ன ஃப்ரெண்ட் இதெல்லாம் தேவையா ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இல்லை இல்லை எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொன்னோடனே அப்போ நம்ம ராஜு வந்து நாலு சாத்து சாத்துன்னு சாத்தி அவனை வந்து ஐசியூ அளவுக்கு அட்மிட் பண்ணி அடித்து போட்டு வந்து நம்ம கண்ணனை அடித்து போட்டு தலைவன் வந்து அப்பவும் தண்ணி அடிச்சுட்டு தான் இருக்கான். இப்போ ரொம்ப தலைமை மன உடஞ்சி போயிருக்கனால அவங்க அம்மாவுக்கு வந்து இவன் ரவுடித்தனமே பிடிக்கிறது இல்லையா. அவங்க அம்மா வந்து இங்கே பாரு உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, நாளை பின்னே வந்து நீ இப்படியே வந்து ரவுடித்தனம் பண்ண அழிஞ்சு போகிறக்கு இந்த ஊர்லேயே இருக்காது, நீ உன் தங்கச்சி மேலே பாசம் வந்தால் இந்த ஊர்லேயே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா சொல்ல பேச்சை கேட்டு சரி நான் ஊரை விட்டே போகிறேன் எனக்கு யாருமே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து ராஜு இந்த கொத்தாவை விட்டு கிளம்பி போகிறான். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை சொல்கிறாங்க. இதை வேணு சொன்னவனே பிரசன்னாக்கு ஒரு ஐடியா தோணுது, ஆமாம் அவன் தங்கச்சி மேலே தானே அதிகமாக பாசம் வச்சுருந்தான், அந்த தங்கச்சி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது அந்த தங்கச்சி வந்து ஒரு சின்ன தப்பை பண்ணிகிட்ருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து கண்ணனோட மச்சானாக லவ் பண்ணிட்டு, அதாவது கண்ணனோட ஒய்ஃபோட தம்பியை வந்து நம்ம வந்து தங்கச்சி ராஜுவோட தங்கச்சி வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் தான் வந்து கன்ஃபார்மாக தெரியாமல் தலைமை இவன் நல்லா வந்தான் அந்த கேங்கில் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து தாரா தெரிஞ்சுக்கிட்ட இவன் வந்து தாரா வந்து அவன் தங்கச்சிக்கிட்ட போய் இங்கே மாதிரி அவன் வந்து பயங்கரமாக போதைப் பொருளை அடிமையாகி சரக்கு போட்டு தெரியுதா அவன் நம்ம குடும்பத்துக்காகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்கிட்ட போடுத்தர தங்கச்சி வந்து அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணனோட மச்சானை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட வந்து நம்ம போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறாரு, டியர் டியர் ராஜு எப்படி இருக்க ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் யூபியில் இருக்கார், லக்னோவில் இருக்கார். அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னே நம்ம பிரசன்னா வந்து லெட்டர் போடுறாரு இந்த மாதிரி தங்கச்சிக்கு ஆபத்து அதனால் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு பீதியை கிளப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசன்னா வந்து நம்ம ராஜுக்கு வந்து லெட்டர் போடுறாரு. அங்கேருந்து கிளம்பி வர ராஜு வந்து கிளம்பி வரும்போது இப்போ தங்கச்சியை வந்து அவாய்ட் பண்ணுறனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச்சாக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இவளை
இவளை போட்டு நம்மளை தான் லவ் பண்ண மாட்டேங்கிறா, இவளை போட்டு கொளுத்தி கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் மேலே வந்து பெட்ரோல் ஊற்றுறான். அப்போ தலைவன் வந்து என்ட்ரி கொடுக்குறா, நம்ம ராஜு என்ட்ரி கொடுத்து அவன் தம்பியை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அதாவது நம்ம மச்சானை போட்டு தள்ளிடுறாங்க, கண்ணனோட மச்சானை போட்டு தள்ளிடுறாங்க. இதை கேட்டவுடனே தான் ஒய்ஃபுக்கு வந்து கண்ணனோட ஒய்ஃபுக்கு வந்து அச்சச்சோ அவனை கொன்னுட்டு வா, அப்போ தான் நீ வந்து வீட்டுக்குள்ளே வர முடியும், காட்டுக்குள்ளே வர முடியும் மாதிரியே என் பெட்ரூம்குள்ளேயே அவனை கொன்னாதான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம் போட்டுறாங்க. இந்த சபதத்தை வந்து எப்படியாவது வந்து நம்ம நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இவனை எப்படி கொல்லலாம், இவன் எதுக்கு ஃபஸ்ட்டு இவன் எதுப்பு ஊரை விட்டு போனால், இவன் என்ன அங்கேயும் பெரிய ரவுடியாக இவன் ஃபார்மாக இருக்கானா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் மொத்தமாக விசாரித்து அதுக்கப்புறம் போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து கண்ணனும் வந்து ராஜும் வந்து ரொம்ப நாள் கழித்து பல வருடங்கள் கழித்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிக்கும் போது என்னடா எப்படி இருக்க எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் சும்மா விவசாயம் பார்த்துருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணுறான். ஆனால் நம்ம கண்ணன் வந்து வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க வழியாக ஃபோன் பண்ணி வந்து லக்னோவில் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு கேட்கும் போது இவன் அங்கேயும் பெரிய டான் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே கண்ணன் வந்து இவனை வந்து பார்த்து தான் போடணும் ராஜு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன் மச்சா நல்லா இரு, எப்போ கிளம்புறியோ சீக்கிரம் கிளம்பிடு கொத்தா விட்டு, ஏன்னா இங்கே நான் தான் டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறான். ஆனால் ராஜுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சப்ப பையன் அப்படிங்கிறத வந்து நல்லாவே தெரியும். இப்போ வந்து கண்ணனோட ஒய்ஃப் வந்து இவ்வளோ அக்கப்போர் பண்ணுறனால இவனை எப்படியாவது போட்டு தள்ளியாகணும்னு சொல்லிட்டு டைம் பார்த்துருக்காரு. ஆனால் நம்ம ராஜு வந்து சரி கிளம்பி ஃபேமிலியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து ஃபஸ்ட்டு எங்கே கிளம்பி போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணனோட அம்மா கிட்ட போகிறான். அவங்க இவங்க மூணு பேருமே முதல்லேருந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்னால அவங்க அம்மா வந்து இவங்க அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணிட்டுருக்குறேன். அவங்க அம்மா மீட் பண்ணும்போது தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாரு அவன் கல்யாணம் பண்ண உடனே என்னை வந்து வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டான், நானும் என் பூனையும் மட்டும்தான் இங்கே தனியாக கடை போட்டு உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயமெல்லாம் தெரியுது. இப்போ அப்போ பேசிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணனோட ஒய்ஃப் வந்து தனியாக வந்து மொத்த ஆளுங்களையும் இறக்குறாங்க. அப்போ அதை எந்த ஆளுங்களையும் தும்சம் கட்டிட்டு பல்பு வாங்கி தராங்க, நம்ம ஒய்ஃப் பல்ப் வாங்கிட்டு கிளம்பி போகிறாங்க கண்ணனோட ஒய்ஃபை. இப்போ ராஜு வந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு, வீட்டில் போய் தங்கச்சியை அப்பாவை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் அப்பாவை பார்க்குறாரு. அவரும் வந்து பேசவே மாட்டேங்கிறாரு எதுவுமே. அவங்க தங்கச்சியை பார்க்குறாங்க, தங்கச்சி கூட ரொம்ப பாசமான ஆள் எழுவார், அதனால் தங்கச்சி கூட பாசமாக பேசிவிட்டு உன் பர்த்டே இவங்க செலிப்ரேட் பண்ணலாம், நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து மிகப்பெரிய ஒரு வெறுக்கிற ஆள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க லவ்வர் தாரா தான், ஏன்னா இவனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, அப்போ இறக்கும்போது கடைசி காலத்தில் தாரா தான் நல்லா பார்த்துக்கிட்டா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, நீ எங்கே போனாலும் சரி அவளை கூப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜுக்கிட்ட ஹிண்ட்டு கொடுக்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயின் வந்து இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம கண்ணன் வந்து ஹீரோயினுக்கு மேலே பிடிக்கவே பிடிக்காது, அதனால் அவளை வந்து வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து மொத்தமாக போதைப்பொருள் குடோனே வந்து அவங்க வந்து வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும் அதை மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணி வெடிக்க வைப்பார் நம்ம ராஜு. அது வெடிக்க வச்சவொடனே சும்மா ஹீரோயின் வந்து இங்கிருந்து தூரத்துலேருந்து பார்த்து கிளம்பி போயிடுவார், ஆனால் பேசவே மாட்டார். இப்போ கண்ணன் வந்து ராஜுவை மீட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணி ஒரு லாஜில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிக்கிட்டு மச்சான் எனக்கு உன்னை கொல்லணுன்னா இல்லைடா, நீ வந்து என் உயிர் நண்பன், என் ஒய்ஃப் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக சாதாரணமாக பேசிட்டு என்ன மச்சா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி இப்பவும் பொருள்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வாங்குறாரு. அப்போ இல்லை மச்சா என்கிட்ட எந்த பொருள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயுதம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி மச்சா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இவர் மொத்தத்தையும் விசாரிச்சுட்டு சரி இவனை போட்டு தள்ளக்கு இதான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேங்கில் ஒரு ஆளை வந்து இறக்குறாங்க அந்த ரூமுக்குள்ளே. அப்போ வந்து அசால்ட்டாக போட்டு தள்ளிடுறாரு நம்ம ராஜு. அதுக்கப்புறமா தான் நம்ம ராஜு ஃபோன் பண்ணி கண்ணங்கிட்ட மச்சான் இந்த மாதிரி சில்லற பசங்களாம் அனுப்பாதான், நல்ல பசங்களாம் அனுப்பு, உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோடனே உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைமாக ரிவெஞ்ச் ஆரம்பிக்குது நம்ம கண்ணனுக்கும் ராஜுக்கும். இப்போ மொத்த இந்த விஷயத்தை எல்லாமே ஆரம்பித்து விட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசன்னா அவர் தான். அவர் தான் லெட்டர் போட்டு இந்த மாதிரி தூண்டுதல் பண்ணி விடுவார். தூண்டுதல் பண்ணி விடுறது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ராஜுகிட்டே போய் உனக்கு தான் ஹெல்ப் வேணும்னா சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அந்த கண்ணனோட மச்சான் இறந்ததை வந்து மொத்தமாகவே போலீஸ்க்கு வந்து அதை டேக் கேரே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கேஸையே எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ராஜுகிட்ட போய் நீ எத்தனை வேத்த வேணால் கொள்ளு இந்த கேஸ் எடுக்க மாட்டேன் எனக்கு கிளீனானா சரி அப்படின்னு சொன்னோன்னு இல்லை சார் எனக்கு வந்து கண்ணன் வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் கொஞ்ச நாள் தான் கொத்தாள் இருப்பேன், எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னாவை கட் பண்ணிட்டு வந்துடுறாரு.
இப்போ மொத்தமாக வந்து ரெண்டு கேங்க்கு சண்டை நடக்குது. அதாவது வந்து ஒரே ஒத்தாள் ராஜும் மற்றும் கண்ணன் பாய் கேங்க்கு வந்து ரெண்டு பேத்துக்கு சண்டை நடக்கும்போது மொத்தமாக எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அதில் ஒரு கட்டத்தில் வந்து மொத்த எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு இவனையும் வந்து நம்ம கண்ணனையும் அடித்து துரத்திடுறாரு, இந்த ஊரை விட்டே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க மொத்தமாக வந்து பதுங்கிடுறாங்க, அந்த ஊருக்குள்ளேயே பதுங்கிறாங்க. இப்போ வந்து மறுபடியும் பேக் டு கொத்தா டான் மாதிரி மக்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்னடா இது மாறி படம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ராஜுவும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க கொத்தால. அது மட்டும் இல்லாமல் தங்கச்சிக்கு பர்த்டே வரனால மொத்தமாக எல்லாம் திருவிழா கோலத்தில் ஆகுது. அப்புறமா நம்ம தாராவையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு வந்து தாராவை கூப்பிட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் ஆறு நடிச்சு நீ இந்த மாதிரி வந்துடு அப்படின்னு சொன்னோடனே தாராவோட வீட்டில் தான் வந்து கண்ணன் கேங்கே ஒளிஞ்சிருப்பாங்க. இப்போ தாராவை வந்து பின்னாடி குத்திட்டு அவங்க கிளம்பி ஓடி போயிடுவாங்க. தாராவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்ருக்கும்போது நம்ம ராஜு வந்து ஓடி போய் தாராவை ஹாஸ்பிட்டல் சேர்ப்பார். அப்போ வந்து கண்ணன் கேங்கிட்டேருந்து ஃபோன் வரும், உனக்கு யாரை பிடிக்கும், உன் தங்கச்சியை பிடிக்குமா, உங்கள் அப்பா பிடிக்குமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து தெரிச்சரிச்சு ஓடுவார். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க அப்பாவை வந்து அவன் கொலை பண்ணியிருப்பான் கண்ணன். இப்போ வந்து மொத்தமாக வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமல் இவர் கொல்லி வைக்க ஆரம்பிச்சிருவார். கொல்லி வச்சவொடனே இப்போ அவனை போட்டு தள்ளணும் ஒரே குறி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து வெறித்தனமாக வேகத்தில் இருப்பான். அப்போ கண்ணனோட அம்மா வந்து அவனை உயிரோடவே விட்டுறாத எப்படிப்பட்ட காரியம் பண்ணிட்டான் பாரு, அவனை வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன் அவனை போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்ணனோட அம்மாவே வந்து சொல்லுவாங்க கண்ணனை கொல்ல சொல்லி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட். கண்ணனோட அம்மா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் சொல்லியிருப்பாங்க நம்ம ராஜுக்கிட்ட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணன் வந்து வந்து நம்ம அவங்க அம்மாவையே மிரட்டுவாங்க, இந்த மாதிரி வந்து நான் செத்துருவேன் ஒழுங்காக ராஜு வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்து அவங்க அம்மா கண்டிக்கவே மாட்டாங்க. அப்போ ராஜு கொன்றுவேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்குத்தான் வர சொல்கிறது அப்படின்னு அதுக்கும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இவங்க அம்மாவை எப்படா மிரட்டலாம் அப்படின்னு சொன்னோடனே பூனை ஒன்று வளர்த்திட்டு இருப்பாங்க நம்ம கண்ணனோட அம்மா. அவங்ககிட்ட வந்து இந்த பூனை கொண்டுருவேன் சொன்னோம்னா ஓகே நான் ராஜுவை கூட்டு வரேன் அப்படின் மாதிரி சொல்லிடுவாங்க. என்னடா இது பித்தலாட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே கேட்கறதுக்கு இது ஒரு சீப்பான காரணமாக இருக்குது. இந்த பூனை கொல்டுருவேன் அப்படின்னு சொன்னதுக்கோசம் நம்ம ராஜுவை வந்து காட்டி கொடுத்த அம்மா வந்து பூனை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ நம்ம ராஜுவை வந்து ஒரே ஒரு குத்து குத்திட்டு நம்ம வந்து கண்ணனோட ஒய்ஃப் வருவாங்க. இந்த மாதிரி வந்து உன் தம்பியை கொண்டாடல நீயே கொள்ளு அப்படிங்கிற மாதிரி கண்ணன் சொல்ல அப்போ வந்து ராஜு வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுப்பாரு. அடே அது அவன் தம்பி இல்லடா அவன் பையன்டா அவளோட பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவி வந்து அந்த கண்ணனோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க சின்ன வயசுலேயே வந்து 13 வயசுலேயே வந்து கர்ப்பமாயிருவாங்க அவங்க அப்பாவால். அங்கே பிறந்த ஒரு பையன்தான் வந்து அந்த பையன் தம்பின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் அது உண்மையான பையன். அதை வந்து பையன்னு சொன்னால் வந்து எங்கேயே எவனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து இவன் கிடையாது நம்ம ராஜு கிடையாது. அதுக்கு முன்னாடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் கேங்கில் தான் வந்து அவனுக்கு வந்து லவ்வராக இருந்த ஒரு ஆள் தான் வந்து இவங்க ஒய்ஃபு. அந்த ரஞ்சித்தை வந்து இந்த கண்ணன் போட்டு தள்ளனால மொத்த இடத்துக்குமே டான் ஆகிறாரு நம்ம கண்ணன். யாரோட உதவியால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் இருக்காங்களா அவங்களோட உதவியால் தான் வந்து ரஞ்சித்தை போட்டு தள்ளுவாங்க. இப்போ மொத்தமாக இவங்க ரெண்டு பேருமே வந்து மொத்தமாக டான் ஆயிடுவாங்க. இந்த விஷயத்தை சொன்னவுடனே அந்த ஒய்ஃப் வந்து கோபத்தில் வச்சா இந்த அசிங்கமான விஷயத்தை எதுக்கு வெளியே சொன்னு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இப்போ வந்து சமாதானப்படுத்த நம்ம கண்ணனும் வெளியே போக அந்த டைமில் வந்து போலீஸ்காரங்க வந்துடுவாங்க. ஒழுங்காக வந்து ராஜுவை விட்டுரு உயிரோடு அப்படின்னு சொன்னோடனே இல்லை நான் விட முடியாது அவனை கொன்னே ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது தான் ராஜு வந்து காணாமல் போயிடுவார். அங்கே இடத்த விட்டே காணாமல் போயிடுவார். அதை யார் தப்பிக்க வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரசன்னா தான் வந்து தப்பிக்க வைப்பார் நம்ம ராஜுவை. இப்போ வந்து ராஜு வந்து ஒரு 3 மாதம் அப்சண்ட் ஆயிடுவார். அப்சண்ட் ஆனதுக்கப்புறமா திரும்பி பேக் ஒரு நாள் வந்து மொத்த கேங்கையுமே போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து வில்லன் இருக்கார்ல மெயின் வில்லன் கண்ணன் இருக்கார்ல அவனோட கேங் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு ஒரே ஒருத்தனை மட்டும் உயிரோடு வச்சுருப்பாரு. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்ணன் மற்றும் உன்னோட ரைட் ஹேண்டாக ஒருத்தர் இருக்கிறவனை மட்டும் வந்து நீ ஒன்னன் ஒன் வாடா நீ குடோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ட்விஸ்ட்டு நம்ம கண்ணனோட ரைட் ஹேண்டாக இருக்கிறவன் வந்து இப்போ வந்து நம்ம ராஜுவோட ஆளாக மாறிட்டான். கண்ணனுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் எனக்கு இது முன்னாடியே தெரியுண்டா நீ வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு அவனை மட்டும் மிச்சம் வைக்கும்போதே வந்து அவன் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியிருப்பான் உங்ககிட்ட அப்படிங்கிற எல்லா விஷயம் எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா நீ என் ஃப்ரெண்டுடா உன்ன போய் நீ எப்படி யோசிப்பேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஆளுங்க ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆளுங்க இறக்குறாங்க. அப்போ தான் ஃபைனல் ஷாட் ஃபைனல் ஃபைட் ஆஃப் த மூவி அப்படின்னே சொல்லலாம். தலைவன் கன் எடுத்து மொத்த வெத்தியும் போட்டு டம்மு டம்முன்னு சுட்டு மொத்த வெத்தியும் முடிச்சு கட்டிடுறான். இப்போ வந்து கடைசியாக தான் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் இருக்கான். ஆனால் தான் ஃப்ரெண்டை சாவடிக்காமல் என்னால் உன்னை சாவடிக்க முடியாத மச்சான் அதுக்கு இன்னொரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை கொன்னையலனி
அவனோட பையன் இருக்கான், அவனை வச்சு அவனை போடுதல் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட பையன்கிட்ட வந்து கண்ணை கொடுத்துருவான் நம்ம ராஜு. இப்போ அந்த ரஞ்சித் பையன் வந்து கண்ணனை போட்டு தள்ளிடுவான். இப்போ மெயின் வில்லன் காலி. இப்போ கூட ஒருத்தன் வந்து போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியுமா ரைட் ஹேண்டாக, அவனும் வந்து இந்த துரோகத்தை பண்ணியிருக்க என் ஃப்ரெண்டுக்கே எப்படா நீ உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா அவனையும் போட்டு தள்ளிட்டு இந்த கொத்தாக்கு யா டானே தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டானுமே அழிஞ்சிட்டாங்க. நம்ம ராஜும் வந்து கிளம்பி வந்து சிம்லா போயிடுவார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆப்பிள் தோட்டத்தை வாங்கியிருப்பாங்க. அங்கே வந்து ஹீரோயின் தான் தங்கச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இந்த இந்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்கே நம்ம பண்ண வேணாம், நம்ம நிம்மதியாக போய் ஒரு இடத்துல வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எங்கள் மூணு பேர் கிளம்பி சிம்லாவில் ஜாலியாக ஆப்பிள் தோட்டத்தில் வாழ்வாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. கிங் ஆஃப் கொத்தா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கதையை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரவுடி சம்மந்தப்பட்ட கலை. ஆனால் வந்து இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே மாறி 1-2 பார்த்த மாதிரியே இருக்குது. எப்படிடா இப்படியெல்லாம் கதை யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது இந்த கதை கேட்கும்போது எந்த படம் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பாய்.